மக்களே, உங்களோட அக்கௌண்ட்ல யூஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்கேயாச்சும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. பட் ஏஜி கரன்சி இருந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா போற போக்க பார்த்தா யூசியோட வேல்யூ ஏஜி கரன்சிக்கு தான் வந்துடும் போல. ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏஜி கரன்சி வச்சுட்டு மினி மெட்டீரியல், மித்திக் எம்பலம், ஃபிராக்மெண்ட், ஸ்டார் ஃபிராக்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயம் ரிடீம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். பட் இப்போ வந்துட்டு யூசி வச்சு ரிடீம் பண்ணுற இன்னும் ஒரு சில ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜி கரன்சி வச்சுட்டு ரிடீம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஷாப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கேமில் இந்த அப்டேட்க்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம ஷாப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ட்ரெஷரை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நாலு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கிள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் வந்துட்டு ரிடீம் பண்ணுறதுக்காக எட்டு யூசி நீங்கள் கொடுக்குறது மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ இந்த ஸ்பார்க்கில் நீங்கள் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் ரேங்க் மோடு, அன்ராங்க் மோடு, சேர் பார்க் அண்ட் ட்ரைனிங் ரவுண்ட்லலாம் வந்துட்டு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் ஒன்று யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ யூசி கொடுத்து நீங்கள் ஸ்பார்க்கில் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரைனிங் ரவுண்டோ இல்லை சேர் பார்க்கோ இல்லை கிளாசிக்லேயே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட பேக் பேக்கில் வந்து பார்க்கும்போது இந்த ஸ்பார்க்கில் உங்களால் வந்து பார்க்க முடியும். அந்த ஸ்பார்க்கில் வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு யூஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். அந்த யூஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேக் சைடில் அந்த தோள்பட்டை சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பார்க்கில் உங்களால் வந்து பார்க்க முடியும். இது வந்து அந்த இடத்துல ஃபிட் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஓட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு எரியிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நான் ஓடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நார்மலாக நிற்கும்போது சும்மா வந்துட்டு ஒரு மத்தாப்பு மாதிரி வந்துட்டு ஒரு எஃபெக்ட் உங்களால் பார்க்க முடியும். பட் ஓடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஸ்பார்க்கில் மின்னுறதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். இது ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ட் உங்கள் டீம்மேட்டுக்கு மட்டும்தான் தெரியும். எனிமிக்கு வந்துட்டு இது விசிபிள் ஆகாது. இந்த ஸ்பார்க்கில் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த 60 செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பார்க்கில் இந்த மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கும். 60 செகண்ட் தாண்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டிசேபர் ஆகிடும். 60 செகண்டுக்காக 8 யூசி கொடுத்து இந்த ஸ்பார்க்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக யோசிச்சுக்கோங்க. இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேம் ஃபார் பீஸில் இருந்தது, அதை வந்துட்டு இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பப்ஜி மொபைலில் டெஃபினெட்லி வந்துட்டு பிஜிஎம்ஐக்கும் இந்த ஃபியூச்சர் அடுத்த அப்டேட்லேருந்து உங்களால் பார்க்க முடியும். அடுத்து வந்துட்டு ஏஜி கரன்சி கொடுத்து என்ன புதுசாக ரிடீம் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெட்டீரியல். நான் சொல்கிறது மினி மெட்டீரியல் வந்து கிடையாது, எமோட்டை அப்கிரேட் பண்ணுறதுக்கான இந்த எமோட் அப்கிரேட் வாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஏஜி கரன்சி கொடுத்தே உங்களால் ரிடீம் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்துட்டு அதை நீங்கள் ராயல் பாஸ்லேருந்து யூசி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 600 ஏஜி கரன்சி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வாண்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரிடீம் பண்ணிக்க முடியும். டோட்டலாக லைஃப் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வாண்டு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஏஜி கரன்சியில் ரிடீம் பண்ண முடியுது. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஷாப்பில் ஆட் பண்ணதுக்கு லிமிட்டாக ஒரு ஐட்டம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த வாண்டு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டாக வந்து கொடுக்குறாங்க. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி கரன்சியில் அன்லிமிட்டடாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஏஜி கரன்சி வச்சுட்டு கம்பைன் அண்ட் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரிடீம் பண்ணிக்க முடியும். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 10 கம்பைன் அண்ட் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி கரன்சி கொடுத்து உங்களால் ரிடீம் பண்ணிக்க முடியும். ஒன்று ரிடீம் பண்ணுறதுக்காக வந்துட்டு 200 ஏஜி கரன்சி கொடுக்கணும். டோட்டலாக வந்துட்டு 10 ரிடீம் பண்ணும் அப்படின்னா 2000 ஏஜி கரன்சி நீங்கள் கொடுக்குறது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்க்கு அப்புறம் ஒரு புது விஷயம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஏஜி கரன்சி கொடுத்து ரிடீம் பண்ண முடியாது, ஒன்லி யூசி கொடுத்து மட்டும்தான் உங்களால் ரிடீம் பண்ணிக்க முடியும். இதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா பர்த்டே ஃபயர் ஒர்க். ஆக்சுவலாக இது வந்துட்டு எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னா அஸ்யூஷுவல் இந்த ஸ்பார்க்கில் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி காமிச்சோம்ல அதே மாதிரி தான். ஸோ இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் 80 யூசி கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் கிளாசிக்லையா இல்லை ட்ரைனிங் க்ரௌண்டில் இல்லை வந்துட்டு நீங்கள் சேர் பார்க்லேயும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இன்கேமில் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஒரு விஷ் சொல்கிற மாதிரி, ஹாப்பி பர்த்டே விஷ் சொல்கிற மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை 80 யூசி கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ஒர்க் உங்களால் பார்க்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு யாருக்காச்சும் வந்து பர்த்டே அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இன்கேம் மூலமாக வந்துட்டு விஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸுக்கெல்லாம் அவங்கள இன்வைட் பண்ணிவிட்டு பேக் பேக் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ வான வேடிக்கையெல்லாம் வந்து போய் அதில் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து எழுதி காமிக்கும். ஒரு இன்கேம் சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஏஜி கரன்சி வச்சுட்டு உங்களால் லெஜெண்டரி எமோட் ரெடியும் பண்ணிக்க முடியும். ஸோ அதர்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எமோட் செக்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 400 யூசி கொடுத்து வாங்குகிற எமோட் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்துட்டு 4000 ஏஜி கரன்சியில் வந்துட்டு உங்களால் பர்மனெண்ட்டாக ரெடியும் பண்ணிக்க முடியும் இந்த எமோட் தான். ஸோ பார்க்குறதுக்கே வந்துட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்குல்ல. இந்த எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பெர்மனெண்ட்டாக ரிடீம் பண்ணுறதுக்கு 4000 ஏஜி கரன்சி எடுத்துச்சோன்னா உங்களால் ரிடீம் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஒரு எபிக் எமௌண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஜாலி டான்ஸ் அப்படின்ற. இந்த எமௌண்ட்டை நீங்கள் பெர்மனெண்ட்டாக ரிடீம் பண்ணணும் அப்படின்னா இதுக்காக 2000 ஏஜி கரன்சி நீங்கள் கொடுக்குறது மாதிரி இருக்கும். ஸோ லிட்டரலி ஒரு சூப்பரான ஆஃபர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ எமௌண்ட்லாம் வந்துட்டு யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். என்ன ப்ரோ, அட்டகாசமான நிறைய விஷயங்கள்லாம் ஏஜி கரன்சி கொடுத்தே பப்ஜி மொபைலில் ரிடீம் பண்ண முடியுது, இதெல்லாம் நம்ம பிஜிஎம்ஐக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, மக்களே என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒரு 60% இருக்குது. ஏன்னா இது ஒன்லி வந்துட்டு பப்ஜி மொபைலுக்கு மட்டுமே கொடுக்கல, இதெல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி பப்ஜி மொபைல் கேஆர் வெர்ஷனுக்கும் கொடுத்துருக்காங்க.
அதனால் மோஸ்ட்லி நம்ம பிஜிஎம்ஐக்கு வந்துட்டு இதெல்லாம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிஜிஎம்ஐ இப்போ இப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பப்ஜி மொபைல் இருந்துச்சு. ஃப்ரீயாக ப்ளே பண்ணுறவங்களுக்கு எதுவுமே நல்ல ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ இப்போ தான் வந்துட்டு பப்ஜி மொபைல் பேக் டு மறுபடியும் ஃபார்முக்கு வந்திருக்காங்க. இப்போது கொஞ்சம் யூசி ஸ்பெண்ட் பண்ணுறவங்க இல்லை ஃப்ரீயாக ப்ளே பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்போ தான் வந்துட்டு நல்ல ரிவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பிஜிஎம்ஐக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடுப்பில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் நம்ம பிஜிஎம்ஐக்கு கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இதுக்கு தாண்டி வந்துட்டு கிராஃப்டன் கையில் தான் அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கல அவங்களோட கையில் தான் இருக்குது. பட் கொடுக்கல அப்படின்னா சத்தியமாக மக்களே ஏதாவது ஒரு வேலையை வந்து பண்ணிவிட வேண்டியதான். லெட் சி பார்ப்போம், வெயிட் பண்ணி அக்டோபர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா 2.8 அப்டேட் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அடுத்த சம்பவம் நம்ம பண்ணுவோம். ஸோ மக்களே இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானும் ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.